ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் குக்கிங் டாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரோஸ்மில்க் எசன்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ஹெல்த்தியான நம்மளோட ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து செய்ய போகிறோம் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ்லேருந்து எப்படி வந்து நம்ம வந்து ரோஸ்மில்க் வந்து குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரோஸ் மில்க் இல்லாமல ஸோ சூப்பராக அட்டகாசமாக வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் எந்த ஒரு ஆடு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் கலர்ஸ் இல்லாமல் நம்மளோட நேச்சுரல் ஃபுட் கலரை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டின் டூ ஒன் மந்த் வரைக்கும் நம்ம வந்து வெளிலேயே வச்சுக்கலாம் ஸோ இது வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் அவங்க பின்னாடியே சுற்றி வருவாங்க அவங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க இதுக்கு நான் ஒரு இருபது ரோஸ் வந்து வாங்கியிருக்கேன் பன்னீர் ரோஸ் ஸோ இதை வந்து நம்ம வந்து வைக்கிற கடையில் நம்ம கேட்டோன்னா கொடுப்பாங்க ஸோ இதை வந்து உதிர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சி ரோஸ் இருக்கும் இருபது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து உதிர்த்துட்டு இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம அந்த அந்த காம்பை வந்து கீழே போட்டுடலாம் இது ஜாலியாக இருந்துச்சு இதை வந்து உதிர்த்து உதித்து விடும்போது ஏன்னா வந்து அழகாக வந்து உதிர்ந்து வந்துச்சா ஸோ இது வந்து அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆசையாகவும் இருந்துச்சு ஸோ உட்காந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து உதிர்த்துட்டு இருந்தேன் இது கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா கை வச்சோடனே பூ இதெல்லாம் வந்து உதிர் உதிர்ந்து வந்துடுச்சு ரொம்ப ஹார்டாலாம் இல்லை ஸோ இதை வந்து நான் உதிர்த்து எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட் வீட்டில் ரோஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு போட்டு பூ பூக்க பூக்க நீங்கள் வந்து எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆல்மோஸ்ட் டூ வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வாடவே வாடாது நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க இந்த ரோஸ் வந்து நான் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் காம்பு தனியாக பெட்டல்ஸ் தனியாக நான் வந்து பிரிச்சுட்டேன் இதை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் வந்து எப்படியுமே வந்து ரோஸ்க்கு வந்து நிறைய கெமிக்கல்ஸ் அடிச்சிருப்பாங்க ஏன்னா பூச்சி தாக்குதல் நிறையா இருக்குன்றதுனால ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதனால் நான் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயினரில் போடாமல் கையில் டேரெக்டாக வாஷ் பண்ணோன்னா கையில் ஒட்டி ஓட்டிகிட்டு வரும் நம்ம வச்சிருக்கிறதே கொஞ்சோண்டு பூ தான் இருபது பூ தான் ஸோ அதனால் வந்து கையில் ஒட்டிட்டு வேஸ்ட்டாகிடும் அதனால் ஸ்ட்ரெயினரில் போட்டு வாஷ் பண்ணோன்னா நல்லா நீட்டாகவும் நம்ம வாஷ் பண்ணிடலாம் கையிலையும் ரொம்ப ஒட்டிட்டு வராது ஸோ அதை நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பாருங்கள் நமக்கு வந்து இவ்வளோ தான் பூ வந்து வந்திருக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சக்கரை எடுத்திருக்கேன் இந்த சர்க்கரைக்கு அளவுக்கு வந்து சேம் அளவு ஒன்றுக்கு ஒன்றுன்ற ரேஷியோவில் வந்து தண்ணி ஊற்றுறேன் அந்த ஒன்றுமே நான் ஃபுல்லாக ஊற்றலை கொஞ்சோண்டு தண்ணி வந்து நான் வந்து எடுத்துட்டேன் நீங்கள் வந்து சுகர் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுங்க குட்டீஸ்க்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சமாக எசன்ஸ் ஊற்றினாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க நான் வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து தண்ணியில் ஊ போட்ட சுகர் எல்லாம் கரைஞ்சி நல்லா வந்து லிக்யூட் ஆகிடுச்சி இதுக்கு இடையில் இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் அது பட் ஆனால் அது வந்து அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா அது வந்து கிறிஸ்டல் ஆகிடக்கூடாது நமக்கு வந்து கம்பி பதமும் வந்துடக்கூடாது இதுக்கு மீன்மேலாம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இதழ்கள் ரோ ரோஜா இதழ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா ஒரு ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு இயற்கையாக கலர் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இதே சேம் கலரில் இருக்கிற பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டில் ஒரு பாதி எடுத்து நான் இதில் வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் பெரிய ஜார் சைஸ் அளவு தான் வந்து ரோஸ் இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து ஒரே டைம் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட சின்ன ஜார் இருந்துச்சு இல்லை நிறையா பூ இருக்குன்னா நீங்கள் ரெண்டு மூணு ஷெட்யூலாக கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்து வைக்க வேண்டாம் அதிலே போட்டு போட்டு அரைச்சிட்டே அழுத்தி அழுத்தி போட்டு அரைச்சிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அரைஞ்சிரும் நம்ம மருதணையெல்லாம் அரைக்கும் போது இலையை வந்து அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு அரைப்போம்ல ஸோ அந்த மாதிரியே நம்ம அரைச்சனாலே இது வந்து ஈஸியாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இதில் வந்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் அதுவே நார்மலாக வந்து ஃபைனாக வந்து நமக்கு வந்து அரைஞ்சி வந்துடும் இது பாருங்க எவ்வளோ அழகாக வந்து அரைஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு பார்க்கவே கலர் அழகாக இருக்குல்ல பார்த்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு கையை தான் வைக்கணும்னு தோணுச்சு ஸ்பூனெல்லாம் வச்சு இது பண்ணணும் ஏன்னா அந்த கையில் வந்து அந்த கலர் இருக்கும்ல அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே வரீங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாசனை அதுக்கு மேலே வந்து எக்கச்சக்கமாக சூப்பராக இருந்தது அந்த கிச்சனே வந்து ஒரு மாதிரி கமன்னு நல்ல வாசனையாக இருந்துச்சு இது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கடையில் நம்ம நம்மளுடைய ஜீனி போட்ட தண்ணி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது நான் வந்து அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் பார்க்க உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டின மாதிரி இருக்குது நமக்கு வந்து கம்பி தான்லாம் வேணாம் பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும் பிசுபிசுப்பு தன்மை மட்டும் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க பிசு பிசுப்பு தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கிறேன் இப்போ நான் அடுத்து செக் பண்ணுறேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் நல்லா வந்து கையில் வந்து லைட்டாக வந்து பிசு பிசுப்பாக இருக்கா இது போதும் நமக்கு இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா நமக்கு வந்து பாகுபதம் வந்துடும் ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரோஜா இதழ் பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ரோஜா இதில் போட்டோன்னே கொதிக்கும் தெறிக்கும் அப்படிலாம் எதுவுமே ஆகாது ஸோ இதை வந்து நம்ம வந்து எல்லா பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கை விடாமல் வந்து கிண்டிகிட்டே இருங்க அடியெல்லாம் பிடிக்காது எதுக்காகன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு சைடு ஒரு மாதிரி ஈவன் கலராக வந்து ஆகக்கூடாது அதுக்காக வந்து நல்லா வந்து கிண்டிகிட்டே இருப்போம் நல்லா கிண்டினிங்கன்னா இதோட ஃபுல் கலருமே வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து நமக்கு வந்து பார்க்க வந்து ஒரு மாதிரி நல்லா பிங்கிஷ் கலராக இருக்குல்ல இதை நம்ம கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கிண்டிகிட்டு போது நமக்கு வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலருக்கு வரும் இந்த பாருங்கள் இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்படியே வந்து இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் இது டோட்டலாக வந்து இந்த சிறப்பும் இந்த ரோஜா இதில் சேர்த்து கொதிக்க வைக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நமக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிரும் நம்ம தண்ணி சேர்த்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ இது வரைக்குமே அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேம் சிம்மில் வைக்கிறது வந்து நீங்கள் அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட அந்த ரோஜா இதில் எல்லாமே நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம் ஓரளவுக்கு வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு ரொம்ப சுண்டாது ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து லெமன் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் நான் வந்து ஒரு பாதி லெமனில் ஒரு கால் வாசி பிழிஞ்சி விட்டுருக்கேன் பிழிஞ்சி விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு கிளறி கிளறிட்டு அப்படியே வந்து ஆற விட்டுறலாம் இது நல்லா ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு நல்லா வடிகட்டி போட்டு வடிகட்டிக்கலாம் இதுக்கு வந்து டீ குடிக்கிற வடிகட்டி போட்டு வடிகட்டாதீங்க அது வந்து இறங்காது இந்த மாதிரி சில்வர் வடிகட்டி போட்டு வடிகட்டுங்க இதிலே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல அது வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கும் நம்ம ஜூஸெல்லாம் வடிகட்டுவோம் தேங்காய்பாலெலாம் வடிகட்டுறதுக்கு வச்சுருப்போம்ல ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து வடியாது இந்த ஸ்டீல்னால் தான் நம்ம வந்து அழுத்தி புளிஞ்சி வடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதை வடித்து எடுக்கிறது கொஞ்சம் பொறுமை வேணும் நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து அழுத்துட்டு வடி வடிக்கட்டணும்னா நமக்கு அழகான சூப்பரான டேஸ்டியான நம்மளோட ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ரோஸ் எசன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் கலர் பார்க்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ஒரு தடவை வந்து செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இதை தீர்ற வரைக்கும் உங்கள் குட்டீஸ் வந்து உங்களை வந்து சிரமப்படுத்தவே மாட்டாங்க கேட்கும் போதெல்லாம் அழகாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு இதை ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை நான் எப்படி வந்து ரோஸ் மில்க்காக வந்து செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டம்ளர் நல்லா திக்கான பால் எடுத்துருக்கேன் இது வந்து பாக்கெட் பால் காய்ச்சாத பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா சில்லுன்னு இருக்கிற பால் ஸோ காய்ச்சின பாலில் தான் செய்யணும்னு இல்லை பாக்கெட் பால் எப்போவுமே வந்து நமக்கு வந்து பேஸ்டரைஸ் பண்ணி தான் வரும் ஸோ அதனால் நம்ம இது வந்து அப்படியே வந்து டேரெக்டாகவே குடிக்கலாம் ஒன்றும் ஆகாது பச்சை பால் பசும் பால்னா தான் நமக்கு வந்து கஷ்டம் இது வந்து ஒன்றும் ஆகாது நமக்கு ஸோ நம்ம நார்மலாக எல்லாம் மில்க் ஷேக் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க பால் வந்து நல்லா ஒரு ஃப்ரீசரில் வச்சு திக்காக எடுத்துக்கோங்க இதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் வெறும் பால் பாலுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நம்மளோட ரோஸ் மில்க் எசம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த வடிகட்டி வச்சோம்ல குளுக்கந்து மாதிரி இருக்கும் அது நம்ம வந்து அது வந்து சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதையும் வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா அடித்து எடுத்துருக்கேன் மிக்சியில் எதுக்கு அடிக்கிறோன்னா நல்லா வந்து நொற வரும் அதுக்காக தான் வந்து இப்போ வந்து நான் வந்து அடித்து எடுத்துருக்கேன் இங்கே பாருங்க இதில் நொற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் குடிக்கிறதுக்காக இதை வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் குட்டீஸ்க்கு சேர்க்குறீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வெண்ணிலா சின்னதாக பத்து ரூபா பாக்கெட் இருக்கும்ல ஸோ வெண்ணிலா ஐஸ்கிரீமோ இல்லை வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்க்ரீமோ ஏதோ ஒரு ஐஸ்கிரீமை போட்டு அடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து க்ரீமியாக கிடைக்கும் அதோட ப்ளஸ் நுரையுமே வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் சுகரும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் வந்து ப்ரெசன்டேஷனுக்காக நான் வந்து சப்ஜா சீடு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ சப்ஜா சீடு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கிறேன் வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சி இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெய்லி வீட்டில் சோக் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கணும் பாதாம் பீஸ்னு அதே மாதிரி தான் குளிர்ச்சி வெயில் கா ஆரம்பிச்சிச்சு பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைமு அதனால் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாது இந்த ரெண்டு சப்ஜா சீடும் பாதாம் பிசுனு கண்டிப்பாக உங்களுக்கு எ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ட்ரிங்க்ஸில் போட்டு கொடுத்துருங்க நான் இதை வந்து ரெண்டு இதுலேயுமே வந்து சேர்த்துக்கிறேன் சூப்பராக சேர்த்தாச்சு இந்த நொறையை வந்து மிக்ஸில் அடித்தோம்னா அந்த நொறை வந்து கொஞ்சம் மேலே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் பார்க்க வந்து நல்ல ஒரு க்ரீமியாக செம்ம கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதுக்கு நான் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் ஒன்று வந்து பத்து ரூபா கப் இருக்கும்ல அது ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம மேலே அப்படியே வந்து டாப்பிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்படி செஞ்சு கொடுக்குறோமோ அப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயங்கர காம்ப்ளிமெண்ட்ஸ் வர நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ப்ளஸ் உங்கள் வீட்டுக்கு கூட்டி உங்கள் பின்னாடி கண்டிப்பாக நிற்பாங்க இதுக்கு நான் கேரண்டி பாருங்கள் ஐஸ்க்ரீம் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல ஸோ இந்த மண் பா அந்த கப்பே வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சி இதோட நான் வந்து பொடியான இருக்கேனே ஆல்மண்ட் வந்து சேர்க்குறேன் இதோட நீங்கள் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்குட்டீஸாக இருந்தாலும் சரி யாருமே வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க வாங்கி கட கட கடன்னு வெயிலுக்கு குடிச்சிருவாங்க குழந்தைங்க இனிமேலாக வந்து எக்ஸாமுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஸோ வெயிலில் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு உடலோட சூடுமே வந்து குறையும் அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஹாப்பியாக வந்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல என் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த ரோஸ் மில்க் நம்ம குடிக்கும்போது இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பாதாம் பிசின் சப்ஜா சீட் நட்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குட்டிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற டிங் டிங் வெலை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்